வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். 31 அத்தியாயம். நரக சதுர்த்தசி ஸ்நானத்தால் திருமகள் தன்னுருவம் பெற்றது. ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நாலாதேவி என்று 3 மனைவிமார்கள் இருந்தனர். இவர்களுள் நிலையென விளங்கும் நாலாதேவியிடம் திருமாலுக்கு அதிக விருப்பம். அதனை கண்ட திருமகளுக்கு தன் கணவன் தன்னிடம் அதிகம் விருப்பம் காட்ட வேண்டும் என்ற பெண் ஆசையின் காரணமாக கலகமூட்ட கோபமுற்ற ஹரி, நீ மானுட மகளாக ஆகுக என லக்ஷ்மி தேவியை சபித்தார். ஸ்ரீமன் நாராயணன் இட்ட சாபத்தின் காரணமாக லக்ஷ்மி தேவி பிரிகு முனிவரின் புதல்வியாக பிறந்தாள். பிரிகு முனிவரால் வளர்க்கப்பட்டு வந்த லக்ஷ்மி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வாழ்ந்து வந்தாள். ஒருநாள் பிரிகு முனிவரிடம், எப்பொழுது எனக்கு இந்த மானிட வடிவம் விலகும், இதற்கு வழி கிடையாதா என்றாள். அதை கேட்ட பிரிகு முனிவர், திருமகளே, திருமால் இட்ட இச்சாபம் நீங்க நீ தினமும் காவேரி ஸ்நானம் செய்து நரக சதுர்த்தி என்று காலையில் எண்ணெய் இட்டு வெந்நீரில் மூழ்கி பின் துலா காவேரி ஸ்நானம் செய்து வந்தால் நினைத்தது சீக்கிரமே நிறைவேறும் என்றார். திருமகளும் பிரிகு முனிவரை வணங்கி தங்களின் புத்திரியாக பிறந்து இதுவரை தங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தேன். இன்று உங்களின் திருவாய்மொழியாலேயே என் சாபம் நீங்க வழியையும் உரைக்க கேட்டேன். நான் என் தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனை அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. தாங்கள் கூறியபடி நான் இன்று முதல் காவேரி ஸ்நானம் செய்து வரப்போகிறேன். எனக்கு விடை கொடுங்கள் என்று பணிந்து நின்றாள். தன் மகளென வளர்ந்த திருமகள் தன்னை விட்டு பிரிகிறாள் என்பதை எண்ணிய போது பிரிகு முனிவரின் உள்ளம் வாடியது. அவரின் அந்த வற்றிவிட்ட கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் ஊற்றெடுத்தது. மகளே, உன்னை தடுக்க நான் யார்? அவர் நடத்தும் நாடகங்கள் யார்தான் மாற்ற முடியும்? அவன் கட்டளைப்படி நீ என் மகளாக வேண்டும். என் மூலமாகவே உன் சாபம் ஒழிய வேண்டும். நீ என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்றிருக்க அதை மாற்ற நான் யார்? அவனின் அடியான் அல்லவா நான்? நான் பெற்ற இந்த பாக்கியத்தை யார் பெறுவார்கள்? பக்த ரட்சகனான நாராயணனின் இருதயத்தில் இடம் கொண்ட உன்னை இது நாள் வரை பாதுகாக்கும் பாக்கியத்தை யான் பெற்றேனே, அது ஒன்று போதும். நான் ஜென்மம் எடுத்ததின் பயனை அடைந்து விட்டேன் என்று கண்ணீர் மல்கி அவளுக்கு விடை கொடுத்தார். அவரிடம் விடை பெற்று சென்ற திருமகள் அவ்வாறே காவேரி ஸ்நானம் செய்து சாபம் அகன்று ஸ்ரீமன் நாராயணனின் இதய கமலத்தில் சென்றமர்ந்தாள். திருமகளின் சாபத்தையே ஒழித்த பெருமைக்குரியது காவேரி தீர்த்தம். கா என்ற அக்ஷரம் பாவங்களை போக்கும். வே என்ற அக்ஷரம் விரும்பியதை அளிக்கும். ரீ என்ற அக்ஷரம் மோட்சம் கொடுக்கும். 32 அத்தியாயம். பூமாதேவியின் விண்ணப்பம். முன்னொரு சமயம் பூமாதேவி யமலோகம் சென்றாள். பாவிகளை தண்டிக்கும் தர்மதேவனே, உனக்கென் வணக்கங்கள் என்று யமனை பார்த்து புகழ்ந்து கொண்டே வந்தாள். வாருங்கள் வாருங்கள் தேவியரே வாருங்கள், வந்து இங்கு அமருங்கள் என்று அருகிலிருந்த ஆசனம் ஒன்றை சுட்டிக்காட்டினான் யமன். பூமாதேவியும் அமர்ந்து கொண்டாள். யமனும் பூமாதேவியை நன்கு உபசரித்தான். பின், தேவியே, தங்களின் வருகைக்கான காரணம் என்னவென்பதை யான் அறிந்து கொள்ளலாமா என்று வினவினான். அதற்கு பூமாதேவியும், யமதர்மனே, நீ இங்கு சுகமாக இருந்து கொண்டு உன் பணிகளை செவ்வனே செய்து வருகிறாய். என்னை பார், மக்களின் பாரத்தால் உடலெங்கும் வருந்துகின்றன. பாவிகளை என்னால் சுமந்து கொள்ள முடியவில்லை. பாவிகளை தாங்கும் என்னை நீதான் காக்க வேண்டும். தயவு செய்து துலா காவேரி ஸ்நானம் செய்யாத பாவிகளையாவது நீ அழைத்துக்கொள். இக்கலியில் மக்கள் துலா காவேரி ஸ்நானம் செய்வதே இல்லை. அதன் மேன்மையையும் கேட்பவர்கள் இல்லை என்றாள் வருத்தத்துடன். மேலும் பூமாதேவியை தொடர்ந்து, பூமியில் வாழும் ஜீவன்களில் 1/3 பங்கினரே சுபகாரியங்களை செய்து துலாக்காவேரி ஸ்நானமும் அதற்கு இணையான புண்ணிய செயல்களையும் செய்து நற்பயனை அடைகின்றனர். மீதமுள்ள அனைவரும் பாவங்களை செய்து வாழ்பவர்களே. அவர்கள் பிதுர் தர்ப்பணம் செய்வதில்லை, அல்லது ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கின்றார்களா என்றால் அதுவும் இல்லை. அறியாமையால் கெட்ட மனிதர்களை சுமக்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அக்கொடியவர்களை நீ உன்னுலகம் அழைத்துக்கொள். எவர் காவேரியின் பலனை கேட்டவர்களோ, எவர் காவேரியில் ஸ்நானம் செய்தவர்களோ, அவர்களை மட்டும் சுமப்பதே எனக்கு விருப்பம். மிகவும் பரிசுத்தமான காவேரி ஸ்நானம் செய்து நானும் பரிசுத்தமானேன். நீரோடு கலந்த பூமியில் உள்ள பாவிகளை பற்றிய பாவங்களை இருளை அகற்றும் சூரியன் போல் இக்காவேரியின் ஸ்பரிசத்தால் நீக்கியுள்ளேன் என்று வருத்தத்துடன் கூறினாள். அது கேட்ட யமன், அஞ்சர்க்க, நீங்கள் கூறியபடியேதான் நானும் இன்று வரை செயல்பட்டு வருகிறேன். இனியும் அதன்படியே செயல்படுகிறேன். துஷ்டரையெல்லாம் இங்கு அழைத்துக் கொள்கிறேன். தாங்கள் கவலையை விடுங்கள் என்றான். பூமாதேவியும் யமனுக்கு நன்றி கூறி விடைபெற்று பின் திரும்பினாள். இதன் மூலம் காவேரி ஆற்றின் பெருமை நமக்கு மேலும் நன்கு விளங்குகின்றது. அடுத்தடுத்த அத்தியாயம் அடுத்தடுத்த வீடியோவில்.